அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. குட். ராம், ஐ திங்க் அவங்க ட்ரிச்சின்னு நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன், கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ராம், நீங்க அன்மியூட் பண்ற பேசலாம். உனக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உனக்குள்ளே இருக்குங்கறாங்கல்ல, சரி, அது வந்து ஒரு வகையில வந்து சித்து மாதிரியாது. அதாவது சில இதுகள் அந்த மாதிரி சித்துகள் மாதிரி ஃபார்ம் ஆகுறதும் இருக்கு. அப்படி இல்லாதபடி எல்லாருக்குமே வந்து, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்டாங்கன்னா பதில் உங்களுக்குள்ள தானே முதல்ல உருவாகுது பாத்தீங்களா? ஆமா. உருவான பிறகு அந்த பதில நீங்க வெளியே சொல்றீங்க. ஆமா. அது சராசரி எல்லாருக்கும் உள்ளது. அது சிலவங்களுக்கு கொஞ்சம் அமானுஷ்யமா, யாருக்கும் தெரியாதது, சிலவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டிக்கலா, சிலவங்களுக்கு சில பதில்கள் கோயில்களால குறி சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்ப அதெல்லாம் வந்து சித்து மாதிரியா? சொல்லிருக்காரு. ஒதுங்க வந்துட்டோம் ஆரம்ப காலத்துல இருந்தே, அதுல ஆர்வம் காட்டாமலே ஒதுங்கி வந்துட்டோம். அதனால நமக்கு அதை பத்தி ஐடியா கிடையாது. ஏன்னா அதை பத்தி நல்ல அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. ஆனா அது வந்து சித்திதான் இல்ல, அதெல்லாம் சித்திகளோட சேர்ந்தது. அதனால அது ஆரம்ப காலத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அது வேண்டாம்னு சொன்னதுனால நமக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிட்டது. அதனால நமக்கு அதுல ஈடுபாடு இல்லை. இல்ல, சராசரின்னு சொன்னா எல்லாருக்கும் உள்ளதுன்னா சராசரின்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் ஏற்படலாம். யாரோ ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அவங்களும் ஏதோ சில பயிற்சி முயற்சிகள் பண்ணினதுனால அவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அப்ப சித்துகளோட சேர்ந்து. நன்றி. உங்களை மீட் பண்றான். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? யாரும் தூங்கல. இங்க ஒரு நெட்வொர்க்ல ஒரு கேள்வி இருக்கியா? தெரியுதாயா? தெரியுது. யூகேல யூகேல இருந்து கேட்டிருக்காங்க. கவிதா அப்படின்னு. ஹாய், ஐ எம் அ சிங்கர். வென் ஐ எம் சேட், இட் அஃபெக்ட்ஸ் மை எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் வெல். And I feel like people enjoyed my performance less too. In the same way, when I am sad, angry, I find it difficult to concentrate, focus on my work, or enjoy other people's company. Does my negative emotion have to affect my ability to be, perform, focus, and be with other people in any way? How can I overcome being affected? How do I know or trust? What action to take in this situation? இப்படி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க எப்படினாலுமே உங்களுக்கு நமக்கு என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷன் வந்து நம்மளுடைய செயலை பாதிக்கத்தான் செய்யும். இப்போ நமக்கு வந்து இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த எமோஷனை சரி பண்ணணுமா? சரி பண்ணா நம்ம அந்த செயலை நல்லா செய்யறதுக்கு, இந்த எமோஷனை சரி பண்ணி இந்த செயலை நல்லா செய்யலாமா என்று நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா,
அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கவனம் எல்லாமே அந்த எமோஷன் பக்கத்துல திரும்பிடும். அப்ப அந்த எமோஷனை எப்படி சரி பண்றது, என்ன மாதிரி பண்றதுங்கிறதுலயே நம்ம அந்த பக்கமே நம்ம திரும்பிடும். இப்ப நம்ம நம்ம கான்செப்டே என்னன்னு தெரிஞ்சோம்னா அது இயற்கையாமே விட்டுருங்க. அவங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீங்க நாம பாதிக்கப்படுறோம், அப்ப அந்த எமோஷன் வரத்தான் செய்யும். அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து கவனம் இதுல இருக்குன்னா நாம என்ன செய்யணும், என்ன செய்யறோம், அதை எப்படி செய்யணும்ங்கிறதுல நீங்க உங்களுக்கு கவனம் அங்க வந்துட்டுன்னு சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அடுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கூட தற்காலிகமா உங்களுக்கு அதனுடைய கிரிப்பு கொஞ்சம் தளர்ந்துடும். அதனால நீங்க செய்ய வேண்டியதுல நீங்க என்ன பண்ணணும்ங்கிறதுல உங்க கவனம் இருந்துன்னு சொன்னா அதை எப்படி செய்யணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்ங்கிறதுல எபிலிட்டி கூடிடும். முதல்ல நமக்கு நேச்சுரலா அந்த சூழ்நிலையினால தாக்கத்தினால நம்மளுடைய எபிலிட்டி கொஞ்சம் குறையதான் செய்யும். பட் இருந்தாலும் நாம கவனம் செலுத்த வேண்டியது நம்ம செயல்லதான உடைய அந்த மனதில் உள்ள அந்த எமோஷன்ஸ் மேல நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. அது இயற்கையிட்டு எடுத்துக்கிறோம். வரக்கூடாது வந்திருக்குன்னு எடுத்து நினைச்சீங்கன்னா அதை சரி பண்ணி லெவல் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அதனால நான் அது வரக்கூடியதான் வந்திருக்கு, இது இப்படிதான் வரும் நின்று அதை எடுத்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம வந்து அதை அதோட முடிச்சுக்கிடும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய இடம் செயல் நீட்டு எடுத்துக்கிடுங்க. செயலையும் எடுத்துட்டுன்னு சொன்னா அந்த செயலுக்கு தகுந்த எமோஷன் தானாவே வந்துடும். அந்த பழைய எமோஷன் போயிடும், புதிய எமோஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படையப்படி நீங்க பழைய எமோஷன் வேணா தூக்கி வச்சுடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அவசரத்துக்கு நம்ம செயல்ல நம்ம இப்ப அன்னைக்கு என்ன வேணுமோ அது அந்த செயல்ல நீங்க ஈடுபட்டு Thank you so much, Ayya. Then, Exi, yarana kelvi kekka virumbureenga na answering shop la use pannunga. Ellarume kelviye koranjittu. Yeah, I can the kelvigal 1000 na daily porra mari. சில பேர் வந்தானே கேள்விகள் லட்சம் போடுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து அவங்க இன்னும் வரல. வந்திருக்கேன் சீனிவாசன், உங்களை அட்மிட் பண்றேன். சீனிவாசன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு? சார், சென்னை அரும்பாக்கத்துல இருந்து பேசுறேன் சார். சார், ஒரு டவுட். ஸோ ஆக்சுவலி ஜென்ரலா அப்படியே பாக்குறப்ப ஸோ மனதில் வந்து அடி ஆழத்தில் ஒரு நிம்மதி அடையணும், மன அமைதி அடையணும்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. அதனால சூழ்நிலையில் அதுக்கு அப்போஸ்டாக வரப்ப நம்ம அதை எதிர்க்கிறோம். அது வந்து இன்னும் நம்முடைய மன அமைதி நிம்மதி வந்து இன்னும் இழக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது அந்த வகையில் தான் இருக்குமாங்க ஐயா? இது கரெக்டாக இல்லை, நமக்கு எவ்வளோ வகையில் மனசில் வந்து நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படலாம். ஏன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் ஆன்சரபுளாக இருக்கிறதுனால நிறைய இது வந்து நம்ம அழுத்தலாம். இப்போ அதே நேரத்துல நீங்க உங்க கவனம் என்னன்னு சொன்னா அந்த பக்கத்துல அதை சரி பண்ணணும், அது இல்லாம பண்ணணும்னுட்டு எல்லாம் நினைச்சீங்கன்னு சொன்னா அது தொடர்கதையான போராட்டமா தான் இருக்கும். அது ஒரு முடிவு காண முடியாத போராட்டமா ஆயிடும். அதனால உங்க கவனம் என்னன்னு சொல்லி சொன்னா அது நேச்சுரலா வந்திருக்கு, வந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா எதுல நீங்க என்ன செயல ஈடுபடணுமோ அந்த செயல நீங்க கவனம் செலுத்துங்க. சப்போஸ் செயலுக்கு இப்ப செயலே இல்லை, மனசுல இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க முழு அனுமதி கொடுத்துருங்க. அது அப்படித்தான் இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அது இல்லாத ஒண்ணு வந்தா தான் நீங்க அதை அப்புறப்படுத்தணும்னு பார்க்கணும். உதாரணமா உங்க வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னு சொன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டு ஏன் வந்தீங்க இருக்கு வந்தீங்கன்னு கேட்டலாம். வெளியே போக வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். வீட்டுல உள்ளவரே வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு என்ன கேட்க முடியும்? அவரு வருவாரு, வர்றது அவருடைய ரைட்டு, அவர் வந்துட்டு தான் போவாருங்கிற மாதிரி விட்டுருங்க. அதே மாதிரி நமக்கு மனதில் வரக்கூடியது எல்லாமே நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான். அதனால அந்த வீட்டுக்குள்ள அப்படி அவங்கலாம் வருவாங்க, அவங்க நடமாட்டிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு இதில் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க எங்கெங்க உட்காரமும் உட்காந்து விடுவாங்க. தேவையில்லாத டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. Thank you very much, Srinivasan. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஆன்சர் ஐ ஷாப் பண்ணி இருக்கணும்.
யாட்ட ஸ்பெசிபிக் क्वेश्चंस டவுட் இருக்குதே ஆர் சம் ஜெனரல் டவுட்ஸ் நார்மலா அது ஹீட் ஆறதுக்கு க்ளோஸ் பண்ணும் போது தான் நிறைய क्वेश्चन அது ஹீட் ஆகி க்ளோஸ் ஆகும் போது क्वेश्चनே வரும் நினைக்கிறேன் எல்லாம் இதே மாதிரி வர்ற இது எல்லாமே இந்த மாதிரிலாம் இது பண்ணோம் இப்போ இந்த தடவை நல்லா வர அளவு நல்லாவே அதை டீல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலாம் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இந்த அளவுக்கு டீல் பண்ணல இந்த அளவு எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா டீல் பண்ணதுனால அதனுடைய பாதிப்பு ஓரளவு இந்த மாதிரி டீல் பண்ணலன்னா இதோட மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஓரளவு பாதிப்பை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் மெடிசின் ப்ராப்பராக அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக வந்தால் தான் ஒரு சரியான முடிவு சரியான தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு தான் போகும் சரிங்க ஐயா ஐயா நன்றி ஓகே ஓகே சீனிவாசன் அது பரவாயில்ல கேக்குதா இல்லையா தெரியல சரி இப்ப இந்திரா வந்து அன்மியூட் பண்றேன் இந்திரா நீங்க பேசலாம் இந்திரா அவர்களே இந்திரா சென்னை நினைக்கிறேன் இந்திரா சென்னை வரல அவங்ககிட்ட ஒண்ணு கொஸ்டின் வரல வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா வாட்ஸ்அப்ல ஏதாவது க்வெஸ்சன் வந்ததா ஜீவமணி கொஞ்சம் பாருங்களேன் சொல்லுங்க வந்துட்டேன்னு
நைஜீரியா வெங்கடேஷன் அவங்க வந்து கொச்சின் அனுப்பியிருக்காங்க, அவர் ஸ்கிரீனுக்கு கொண்டாந்தான். அவருக்கு ஆபீஸ் டியூட்டி போலாம். இதான் அவங்க கேள்வி. அதாவது நமது ஞானேந்திரிய அம்சம் மற்றும் கர்மேந்திரிய அம்சத்தை பற்றி கூறுங்கள் ஐயா, வெங்கடேஷன் நைஜீரியா அப்படின்னு கேட்டாங்க. பேசுறது கேக்குதா? கேக்குதியா? இப்படிதான் சொல்லணும். இது வந்து இதுதான் பதில். அது நம்ம வந்து புக் எழுதுறதுக்காக நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்குறோம். அதை அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டே நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம வந்து அறிவுபூர்வமான இதுகளுக்கு கர்ம ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படி அந்த மாதிரி சில வேலைகள் செய்யறது, நம்ம ஃபீல் பண்றது இந்த மாதிரி இதுகளை அது ஏதோ ஒரு கான்செப்டுக்காக அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணாது. நம்ம அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு நம்ம ஒப்பிக்க முடியாது. அதனால அதை நீ அந்த புக்லயே படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட. ஓகே, இந்திரா திருப்பி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணி பாக்குறேன். அன்மியூட். யா இந்திரா, நீங்க பேச முடியும் பாப்போம். இந்திரா இல்ல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹலோ ஹலோ இந்திரா இல்ல, அவங்க வரல. நெக்ஸ்ட் இந்த பிரேம்குமார் சிதம்பரம் அவங்களும் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். காலையில ஒரு 11:30 மணி போல உங்களுக்கு கால் பண்ணிருந்தாங்க ஐயா, என்னோட க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க ஐயா. ஜனவரி 2020 உங்களுடைய பகவத் அந்த ஐயா ஆர்டிக்கல் வந்துச்சுங்களா ஐயா? மனசுல நமக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும், ரியாக்ஷன் வேற, அத நம்ம எப்படி செயல்படுத்துறதுங்கிற மாதிரி உள்ள அம்சம் வேற. ரியாக்ஷன்ங்கிறது ஒரு ரியாக்ஷனும் வரதான் செய்யும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லயும் ஏதாவது ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம செயல்படுத்துறதுங்கும் போது செயலுக்கு தேவையான அளவுல பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா அந்த ரியாக்ஷன் இல்லாமலும் அந்த செயல்ல ஈடுபடலாம். அப்படியும் ஒரு பகுதி, அதுவும் நம்ம மனசுலதான் ஒரு பகுதி. இப்ப நம்ம மனசுல வந்து ரியாக்ஷன் மட்டும் மனசுல பகுதி இல்லை, அறிவுபூர்வமான ஒரு செயலுக்கும் நம்ம மனசுதான் பயன்படுது. அப்ப அறிவுபூர்வமான செயலுக்கு நம்ம மனசை பயன்படுத்திக்கிட்டோம். அதே நேரத்துல எமோஷன் சம்பந்தப்பட்ட அளவுலயும் அது மனசுலதான் வருது, அதை நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணாம இருந்துக்கணும். அந்த இதை நீங்க அதனால என்ன பர்சனல் அது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்னங்கிறத நீங்க ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல அது எப்படி செயல்படுது, எப்படி நம்ம அறிவை பயன்படுத்த முடியாம போயிருது, எப்படி வந்து எமோஷன் நம்ம அறியாமலேயே செயலை அஃபெக்ட் பண்ணிருதுங்கிறதெல்லாம் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வச்சு நம்ம நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தான் அதுல என்ன ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டேங்க. அகத்துக்கும் புறத்துக்கும் அதை பிரிச்சு ஏ பின்னு பிரிச்சு கொண்டு வந்திருக்கீங்க அந்த ஜனவரி 2020 ஆர்டிக்கல்ல. அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் குழப்பம். சரி, அதை திருப்பி பாக்குறேங்க ஐயா, திருப்பி பார்த்துட்டு எதனாவது சூழ்நிலையோட கம்பேர் பண்ணி அந்த உங்க எடுத்துக்காட்டோட சொல்றேங்க ஐயா. போன்லயே நீங்க இது பண்ணா அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும், இது ஓரளவு எல்லாருக்கும் அது வழங்கவும் செய்யாது. அது நன்றிங்க, நன்றிங்க, புரியுதுங்க. என்ன எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம்ங்கிறத நம்ம
இது பண்றது நல்லா இருக்கும். சரி மார்னிங் வந்து ஒரு அரௌண்ட் 10ங்கற மாதிரி வெச்சிடுங்க. ஆ சரிங்க சரிங்க ஓகே ஓகேங்க. ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. நன்றி பிரேம் குமார் சிதம்பரம் மியூட் பண்ணிட்டவங்களே ஐபோன்ங்கறவங்க பேச வந்துறாங்க அன்மியூட் பண்றேன். சென்னையில இருந்து ஒரு நண்பர் பேச வருறாங்க. உங்க பேரை சொல்லுங்க ரெக்கார்ட் ஆறதுக்கு நல்லா. ஷேகர் ஃப்ரம் சென்னை. ஆ சரி நல்லா இருக்கீங்களா? கர்ம வினையை பத்தி படிக்கும் போது நம்ம ஒவ்வொரு அனுபவம் வந்துதான் அனுபவிப்பவனே உண்டாக்குறது நம்ம சொல்றோம். அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு அனுபவமும் டிஃப்ரெண்ட். அத உண்டாக்குறவனும் அந்த அனுபவம் தான் ஒருத்தனை உண்டாக்குறவன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்ப அதோட வினை வந்து இப்போ இந்த சமயத்துல ஒருத்தன் ஒரு வேலையை செய்யறான், அதுக்கு ஒரு வினை உண்டாகிருக்கு. ஆனா அது அனுபவிக்கிறவன் வந்து அந்த சமயத்துல வந்து வேற ஒரு ஆளா இருக்கான் அப்படிங்கும் போது எப்படி கர்மம் வந்து அந்த பண்ணாதவனை போய் பாதிக்கிற மாதிரி ஆகதா? இல்ல, அதாவது இது வந்து நம்ம இது வேற ஒரு பிலாசபில நீங்க எடுத்துட்டோம். அதாவது அனுபவம் அனுபவிப்போனா கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி சொன்னா ஒரு தாட் தான் அந்த திங்கரை கிரியேட் பண்ணதுங்கிற ஒரு கான்செப்ட். அது ஒவ்வொரு தாட்டும் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசுதான் அந்த தாட்டு போயிருது. இந்த தாட்டை இல்லைன்னா அங்க திங்கரே ஒருத்தர் கிடையாது. அப்ப அந்த தாட்டு தான் திங்கரே ஏற்படுத்துதுங்கும் பொழுது அப்ப மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தாட்டு தான் வருது. புது தாட்டு வரும்பொழுது புது புது திங்கர் தான் வராங்க. இந்த கான்செப்டையும் அந்த கர்மாவினை கான்செப்டையும் நம்ம இது பண்ணக்கூடாது. கர்மாவினையை பொறுத்த அளவுல பெர்மனண்டா ஒரு சூக்ம சரீரம்னு சொல்லி ஒரு பெர்மனண்டா, எப்படி நம்ம பாடி வந்து நமக்கு பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு பாடி வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு பாடி இருக்குதோ, அதே மாதிரி சூக்ம சரீரம்னு சொல்லி ஒரு சூக்ம சரீரம், அது ஒரு மனோ சரீரம்னு சொல்லி ஒரு சரீரம் வந்து பெர்மனண்டாவே இருக்குது. அதுதான் அந்த சூக்ம சரீரம் தான் ஒவ்வொரு இது புதுசு புதுசா வேற ஒரு ஒரு பிசிக்கல் பாடி எடுத்துக்கிட்டது ங்கிற கான்செப்ட் தான் அதுல. அதனால அந்த கர்ம வினைகள் எல்லாம் அந்த சூக்ம சரீரத்தோட இணைஞ்சுக்கிடும். அப்படி இணைஞ்சுக்கிட்டு அது வந்து அடுத்த பிறப்புக்கு அது வருதுங்கிற மாதிரி. அதனால அங்க ஒரு பெர்மனண்டா ஒரு சூக்ம சரீரம் இருக்குங்கிற கான்செப்ட் தான் அந்த கர்ம வினைக்கு சம்பந்தப்பட்டது. இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என்ன பண்ணிடுறோம்னா தாட் தான் திங்கரை கிரியேட் பண்ணுதுங்கிறது. இது நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஒரு பிராக்டிக்கலா நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது சார்ந்த ஒரு பிலாசபி இது. ஆனா இப்போ ஒரு ஞானியா போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு அந்த திங்கருமே நியூ திங்கர் அப்படின்னு இருந்துட்டே இருக்குமா? ஐ மீன் எப்படி நமக்கு வந்து ஒரு மெமரி இருக்கிறதுனால பழைய ஆளுதான் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டினியூட்டி நமக்கு இருந்துட்டு தானே இருக்கும். ஆமா, பட் இருந்தாலும் அதனுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது இது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அது சைக்கலாஜிக்கலா நம்ம விளங்கிடுறதுக்கு இந்த மாதிரி அணுகுமுறைக்கு வரும். சரிங்க, தேங்க்ஸ். நன்றி சேகர். மியூட் பண்றவங்களை நெக்ஸ்ட் செந்தில் அண்ட் பிரியா ஃபேமிலி அவங்க பேச வந்துறாங்க. அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும். எஸ் செந்தில், பேசலாம் நீங்க. வணக்கம் ஐயா. என் பேர் செந்தில் குமார். செந்தில், உங்க வாய்ஸ் அவ்வளவு கிளியரா இல்ல, எக்கோவா அப்படிங்க. கொஞ்சம் போன் கொஞ்சம் கரெக்ட் ஓரியன்டேஷன் வச்சு கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, ஒரு நிமிஷம். அதனால சவுண்ட் வேலையில வேற அங்க வந்துட்டு இருந்தது. என்னுடைய மனைவி வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா, அது என்ன அப்படின்னா ஈகோங்கிறது எங்க இருந்து அது வெளிப்படுது, அது வந்து மனதில இருந்தா வெளிப்படுதா? அப்படி ஈகோ மனதில இருந்து வெளிப்படுறப்ப அது ஒரு லௌகீகத்துல இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஈகோ வந்து அவசியமா தேவைப்படுதா? ஏன்னா ஓரளவுக்கு அந்த வாழ்க்கையை தினசரி நடத்துறதுக்கு சில விதமான ஒரு உந்துதல் வந்து தேவைப்படுது. அது வந்து ஒரு தெளிவடைந்த ஒரு ஞானிக்கும் இல்ல ஒரு இல்லற வாழ்க்கைக்கும் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதனால அந்த கேள்விய கேட்டிருக்கேன். சந்தோஷம். அதாவது ஈகோங்கிறது எப்பவுமே நம்மளை குறிக்குது, அது நான் இட்டு சொல்லி ஒரு அம்சத்தை குறிக்கிறது தான் ஈகோங்கிறது.
ஆனா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோங்கிறது பொறுத்து இருக்கு. நமக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாதா என்னும்போது அது இது வந்து இது ஆன்மீகம்ங்கிறது இல்லாதபடி ஏதோ வகையான ஒரு ப்ராக்டிக்கலா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்ம செயல்படுறதுங்கிறத பொறுத்தது தான். இப்ப நம்ம வந்து நான் எனக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், மற்றவங்களுக்கு எல்லாம் கன்சிடரேஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா அது அடுத்தவங்க எல்லாம் அது இன்சல்ட் பண்ற மாதிரி ஆகும்பொழுது அடுத்தவங்களுக்கு அது கொஞ்சம் பாதிக்க தானே செய்யாது. அதனால நம்ம ப்ராக்டிக்கலா இது வந்து நம்ம ஆன்மீகன்னிட்டே பேச வேண்டியதில்லை. ஒரு சராசரி மனிதனா இருந்து பார்க்கும் பொழுதே கூட நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களை நம்ம புறக்கணிக்கிறதுங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப யாரெல்லாம் யார நம்ம புறக்கணிக்கிறோமோ அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்ததான் செய்யும். அப்ப என்னன்னு சொன்னா அதுல வந்து நம்ம ஒரு ஒரு எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, யாருக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ங்கிற மாதிரி எல்லாம் வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போற ஒரு மனப்பான்மை, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தா தானே அது சரியா வரும். அதனால இது வந்து ஆன்மீகம்னிட்டு கூட பார்க்க வேண்டியதில்லை. நாம நம்முடைய நம்முடைய கான்செப்டுக்கு நம்முடைய அம்சத்துக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்கள நம்ம நெக்லெக்ட் பண்றதே சரியில்லை தான். அது நம்ம எல்லாத்துக்குமே கூட சிலதெல்லாம் நெக்லெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னா தப்பு பண்ணான்னா அதை நெக்லெக்ட் பண்ணலாம், சரியா பண்ணும்போது அதை அங்கீகரிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுதுதான் அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குங்கிற மாதிரி வரும். அப்ப எதுலையுமே வந்து ஒரு ஒழுங்குன்னுட்டு இருக்கும் பொழுது அங்க நான் செஞ்சா அது கரெக்டு, மற்றவங்க செஞ்சா தப்புங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரக்கூடாது. சரி தப்புங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பண்ணும் பொழுது அது நாம் பண்ணாலும் தப்பு தான், அடுத்தவங்க பண்ணாலும் தப்பு தான்ங்கிற மாதிரி ஒரு இதுல வரும்பொழுது ஒரு சமதிருஷ்டியோட ஒரு நியாய தர்மத்தோட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அணுகுமுறை கரெக்ட். இதுல நம்ம ஞானம் அடையிறது ஞானம் அடையலைங்கிற கான்செப்ட் எல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும்ங்கிறது அது நம்மளோட மனதினுடைய இயக்கம் தான். மனதினுடைய இயக்கத்துல நியாயமாவே ஆட்டோமேட்டிக்காவே நாம எது செஞ்சாலுமே அது நாம தான் செஞ்சோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கதான் செய்யும். பட் இருந்தாலும் அதுல வந்து அடுத்து அது வந்து நம்ம அஃபெக்ட் ஆடுது. நமக்கு நாம செஞ்சது தப்புன்னு சொல்லி அடுத்தவங்க சுட்டி காட்டினான்னு சொன்னா அது நிச்சயமா நம்மளை பாதிக்கும். அப்ப அதே மாதிரி நாம வந்து அடுத்தவங்க சுட்டி காட்டினாலும் அது அடுத்தவங்க பாதிக்கத்தான் செய்யும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு எதை எப்படி சொல்லணும், எதை எப்படி செய்யணும்ங்கிறத இது பண்ணும்போது இது வந்து ஞானிக்கு மட்டும் உள்ளதில்லை, எல்லாருக்குமே உள்ளதுதான். ஒரு சராசரி மனிதருக்கே இந்த அணுகுமுறை வேணும் அது. ஆனால் பொதுவாக எப்பவுமே கொஞ்சம் ஞானம் பெற்றவங்களுக்கு அந்த மனதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அவ்வளோக்கும். அதனால ஞானத்தை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். எல்லாருமே இங்கே ஞானி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ணுறதும் உங்களுடைய சூழ்நிலை ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருப்போம். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பொழுது நம்ம ரிஜிடாக இருந்தோம்னா நம்மளை வந்து விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஞானம் உதவி பண்ணோங்கிறதுனால நம்ம எல்லா அம்சத்துக்குமே எல்லா செயலுக்குமே ஞானத்தை நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம். காரணம் என்னன்னா இப்போ இது வந்து யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடையணுங்கிறது இல்லை, எல்லாருமே ஞானம் அடைஞ்சு எல்லாருமே ஞானியாகவே வாழலாம். ஒரு நடைமுறை வாழ்க்கையே ஞான வாழ்க்கையாக மாற்றிக்கிடலாங்கிற ஒரு ஸ்கோப் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் இருக்கிறதுனால நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறோம். இது ஸ்கோப்பே இல்லைங்கும் போது இதை அட்வைஸ் பண்ண முடியாது. இது நமக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியறதுனால எல்லாருக்குமே இதை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப நன்றி. ஜெயலட்சுமி அவங்க பேச விரும்புறாங்க, அட்மிட் பண்றேன். ஜெயலட்சுமி நீங்க பேசலாம். சார் பாபுலால் சார், நான் ராஜேஷ் தான் பேசுறேன். தேங்க்யூ சார். ஒரே நிமிஷம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த இப்போ வீட்டில் பெரியவங்க எல்லாம் தவறிட்டாங்க அப்படின்னா இந்த திதி கொடுக்கறது அமாவாசை எப்ப ரெகுலரா இந்த பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா இப்ப ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மா வந்து ஆத்ம சரீரம் வந்து போயிடுது, உடல் மட்டும்தான் அது இங்க இருக்கு.
ஆத்ம சரீரம் நம்மளை விட்டு போயிடுது. அதுவும் என்னோட புரிதல் வந்து எப்படின்னா அதுவும் போய் அடுத்து ஒரு பிறவி தேவை இருந்தா அது வேண்டுதல் இருந்தா அது வருது. அப்போ இங்க இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈம காரியம், அதாவது இந்த திதி கொடுக்கறது, வருஷத்துக்கு ஒரு தடவை திதி, அப்புறம் அமாவாசை அமாவாசைக்கு அவங்களுக்கு வந்து படையல் பண்றது, அதெல்லாம் வந்து படைச்சு வழிபடுறது, அதெல்லாம் எதுக்குங்க? அதோட முக்கியத்துவம் என்னங்க? இல்ல, அது நம்முடைய திருப்திக்காக தான். இப்ப நம்ம வந்து சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து பாடியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அது அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் வேணா அது நம்முடைய நம்ம என்ன பண்றோமோ அதை ஏற்றுக்கிற லெவல்ல கண்டிஷன்ல இருக்கலாம். அடுத்த பிறவிக்கு போயிட்டாங்கன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் வேற உடலுக்கெல்லாம் போயிருது. அப்ப அதுக்கு இங்க நம்ம கொடுக்கறதே அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம திருப்திக்காக நம்ம கொடுக்கறோம். ஓகே, இந்த கேள்வி ஏன்னா சில பேர் வந்து சில நேரத்துல வந்து சொல்றாங்க, நீங்க வந்து உங்க மூதாதையர்கள்லாம் சரியா பண்ணல, அது பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணல, சில விஷயங்கள் வீட்டுல நடக்கும்போது அதனாலதான் நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு புரிதல் இருந்தா கூட நம்ம இந்த கேள்வியை கேட்டா கூட அவங்க கிட்ட அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஒன்னா பிறவி அடைஞ்சிருவாங்க, இல்லைனா வந்து கடவுளோட போய் சேர்ந்துருவாங்க, அப்படிதானே? அப்போ அவங்களுக்கு நம்ம பண்ற விஷயம் அவங்களுக்கு போய் சேருதுங்கிறத வந்து நம்ம எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு வர்றதுப்பா, இதுதான் நீங்க வந்து பெரியவங்களுக்கு பண்ண வேண்டியதை நீங்க பெரியவங்க குடும்பத்துல பண்ணாம விட்டுட்டீங்க, அப்ப அதனாலதான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வினைகள் எல்லாம் அதனாலதான் நடக்குது, அதை ஒழுங்கா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அது வந்து ஒரு 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 ஈடுபாடோட பண்றதுக்கு வந்து தோண மாட்டேன், அந்த கேள்வி இருக்கிறதுனால அந்த முழு ஈடுபாடு வரமாட்டேங்குது. இல்ல, அதுல நீங்க வந்து அவங்க பேர்ல நீங்க ஒரு நல்ல காரியங்கள் பண்றது வந்து நல்ல விஷயம் தானே, தான தர்மங்களை பண்ணிட்டு போங்க அப்படி. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரி, அவங்களுக்கு சேருதோ சேரலையே, நமக்கு தான தர்மம் அவங்கள சேரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி பண்ணி. ஆ, சரிங்க ஐயா, சரி, நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ் ராஜேஷ், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராம் ஃப்ரம் ட்ரிக்ஷி, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம் ராம். ஐயா, இன்னொரு கேள்வி இருக்கியா? மனிதர் செய்யாதத யாரோ ஒருத்தர் வித்தியாசமா செய்யறாருங்கிறது சம்பந்தம். சரிங்க, நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி, நான் தியானம் பண்ணும்போது பிரணவ ஓசை கேட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பிரணவ ஓசை கேட்கறதும் சித்தியா? ஒருவேளை இருந்திருக்கலாம், சித்தாவும் இருக்கலாம், ஆனா இப்ப தான் கேட்கல. அந்த கேட்டது ஒரு சித்தனுடைய காரணமா இருக்கலாம், ஏன்னா நம்ம நிறைய பயிற்சி முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தோம், அதனால இந்த பயிற்சியினுடைய விளைவா அந்த மாதிரி ஒரு சக்தி ஃபார்ம் ஆயிருக்கலாம். உங்களுக்கு வந்து பரவச நிலை வந்து ரொம்ப நாளா நீடிச்சதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சரி, அதாவது எப்படி சொன்னா சித்திகள்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு சக்தியை நம்ம காட்டுற மாதிரி உள்ளதுதான் சித்தின்னு சொல்ல முடியாது. நம்ம மொத்தத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு பயிற்சி மூலமா எதையாவது ஒண்ணு நம்ம இது பண்ணும்போது அதனுடைய விளைவுங்கிறது தானே சித்துக்கள்ங்கிற வரிசையில வந்து அதையும் சேர்க்கணும். நம்ம ஏற்படக்கூடிய அனுபவங்கள் கூட சித்துக்களோட சேர்ந்ததுதான். அப்படி பார்த்தா நம்ம பயிற்சியை செய்யக்கூடாதானயா? அதாவது பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆரம்ப காலத்துக்கு நீங்க அதெல்லாம் பண்ணுனால்தான் உங்களுக்கு எதையோ ஒண்ணு பண்ண மாதிரி தெரியும். எடுத்த எடுப்புல நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியாது இல்லையா? நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டா அந்த இதெல்லாம் தேவையில்ல. ஒரு சராசரி மனிதனா இருந்தாலே போதும். மனதுல வந்து எதையுமே தங்க விடாதபடி நீங்க அதை ஃப்ரீயா விடுறது கற்றுக்கிட்டதுதான் மெயினா உள்ளது. நம்ம குழந்தையா இருக்கும் போதே அப்படிதான் இருந்தோம், பழையபடிதான் நம்ம ஏதோ ஒரு ஹேபிட்ல எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ற ஒரு ஹேபிட் நமக்கு வார்ம் ஆயிட்டு, பிறகுதான் நம்ம வந்து அப்போ வந்து நம்மளை கொஞ்சம் ரெகுலேட் பண்றதுங்கிற மாதிரி சில பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ண வேண்டிய இருக்குது. நான் வந்து ஏற்கனவே பயிற்சி எல்லாம் செஞ்சு விட்டு உங்க புரிதலுக்கு வந்துட்டேன். சரி, அப்புறமும் இன்னும் பயிற்சி மேல ஒரு ஆசை வந்துட்டு இருக்கு. நான் உங்க ஏற்கனவே போன் பண்ணி கூட கேட்டிருந்தேன், நீங்க வந்து உனக்கு பண்ணுப்பா ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, எனக்கு வந்து ரெண்டு மனசா இருக்கியா, அப்ப பண்ணணும்னு தோணுது, ரெண்டு நாள் அப்புறம் பண்ண வேணாம், எதுக்கு இதெல்லாம் வேஸ்டா பண்ணிட்டு தோணுது. சரி, இப்ப அதாவது பண்ணணும்னு நினைக்கணும்னு வரும்போது பண்ணுங்க, வேண்டாம்னு விடும்போது விட்டுருங்க. அது மஸ்ட் கிடையாது. ஒரு ஆரம்ப காலத்துல உள்ளவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். நீங்க ஏற்கனவே ஆரம்ப காலத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னு சொன்னா அது தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னே தோணுச்சுன்னா மட்டும் பண்ணா போதும். நானும் ஆரம்ப காலத்துல சில பயிற்சிகள் எல்லாம் பண்ணி சில இதெல்லாம் கூட நான் நேர்ல பாத்திருக்கேன், சில ஆத்மாக்கள்லாம். சரி சரி,
அதனால எனக்கு ஏற்கனவே பயிற்சியோட உச்சத்துக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா அனுபவம்லாம் வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பரவசம் இல்லை, எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட வந்திருக்கு. அதனால இப்ப திருப்ப வந்து டைலாமா மட்டும் இருக்கு, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுன்னா பழைய பிடி ஃபவுண்டேஷன் போட்டு தொடங்க வேண்டாம். நீங்க ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போடாம இருந்தீங்கன்னா போடலாம், ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா பழைய பிடி நீங்க அதை போய் பண்ணிட்டு வரங்க. சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. தேங்க்யூ ராம், உங்களை மீட் பண்றேன். செந்தில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மீட் பண்றேன். செந்தில் நீங்க பேசலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஐயா இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி என்னுடைய நண்பரோட மகள் கேட்டாங்க நேத்து. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆசைகள் ரொம்ப அதிக ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, ஆசைகளை வந்து ஒரு குறைந்த அளவுக்கு வைத்துக்கணும். அவங்க இந்த புத்தருடைய கொள்கைப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதன்படி வந்து அவங்களுக்கு வந்து உலக நாடுகள் பல நாடுகள்ல வந்து சுற்றி பார்க்கணும். அந்த ஆசை அவனுக்கு எனக்கு இருக்கு. ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு முன்னாலேயே நான் இறந்துட்டேன்னா அப்ப அந்த ஆசை வந்து ஒரு நிறைவேறாத ஆசையாகவே தானே இருக்கும். அப்ப வந்து ஆசை படவே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன அவங்க அவங்க கேட்டது, ஒருவேளை அடுத்த பிறவியில இதை ஒட்டி நம்ம பிறவி எடுக்கோமா அப்படின்னு ஒரு ஒட்டி கேட்டாங்களா என்னன்னு சரியா தெரியல. ஆனா இந்த கேள்வி அதுதான் ஏன், பட் எனக்கு வந்து அடுத்த பிறவி பற்றி எனக்கு சரியா தெரியல, ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு இல்லாதனால எனக்கு பதில் சொல்ல முடியல. அதனால ஐயா கிட்ட அந்த அதை பத்தி ஒரு அதை விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அது போக போக விடாததான் இப்ப விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அந்த மாதிரிதான் நாங்க வந்து சொன்னோம். அங்க ஆனா அது ஒரு சரியான தெளிவு உங்களுக்கு கொடுத்ததான் தெரியல. அது அதுக்குதான் இப்ப அடுத்த பிறவி நம்ம எடுக்கலன்னு சொன்னா நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அதுலயே இருந்தோம்னா அது நமக்கு போர் அடிச்சாலும் அடிக்கும்ல. இப்போ நீங்க ஒரு உலகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, வீடு போர் அடிக்குங்கிறதுனால வெளியே போய் சுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் வருது. நீங்க இல்ல நீங்க வெளியே போனா வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னா அதே மாதிரிதான், நீங்க ஆசையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேங்கிற மாதிரிதான். அதனால அது மொத்தத்துல நம்மளுடைய இயங்குற சக்தியை வந்து ஆசையதான் நம்ம இயக்குது. இப்போ புத்தர் சொன்னது வேற ஒரு கான்செப்ட், அது நம்ம அதை வந்து வேற மாதிரி குரூட் ஃபார்ம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாது. அதனால நம்ம வந்து ஃப்ரீ ஆகணுங்கிறது தான் நோக்க முடிய, நம்மளை எங்கேயோ இடத்துல லாக் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். லாக் எல்லாத்தையும் எடுத்துடணுங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ ஆசையை வந்து ஒரு இயங்குற சக்தியாக மாறிடும். நம்ம லாக் பண்ணுற சக்தியை வந்து இயக்குற சக்தியாக மாறிடும். அதனால அது வேற ஒரு அணுகுமுறைக்கு அது சொன்னது. அதனால அதை நம்ம தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம அதை வந்து ஆசைப்படுறத நம்ம நெறிப்படுத்தினா போதும். ஆசையே இல்லைன்னா சக்தி இல்லாமல் போயிடும். ஆசைதான் சக்தியே கொடுக்குது. அது கொஞ்சம் நெறிப்படுத்தணும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறத பண்ணிட்டோம்னா அது ஒரு ஆரோக்கியமான அம்சமா இருக்கும். அதனால சக்தி ஆசைங்கிறது நல்ல அம்சம், அந்த நல்ல அம்சத்தை ஆரோக்கியமா பயன்படுத்தணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். சரி, ஐயாட்ட பேச விரும்புறாங்க, கேள்விகள் கேட்க விரும்புறாங்க, ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா மனோகரன் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஐயா, அங்க பேஸ்புக்ல ஒரு அன்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா. அவரு விஜய் சத்யா அங்கிறவர் தான் அவர் பேரு. அவர் வந்து எப்படி ஹவு டு ஆன்சர் தி க்வெஸ்சன் ஃப்ரம் ஃபேஸ்புக் லைவ், ஓகே ஐ அம் வாட்சிங் நவ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ இங்க அவர் அவர் கொடுத்த கேள்வியை இங்க தான் படிக்கிறாங்க. வணக்கம் ஐயா, தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்றால் எப்போதும் நான் இருக்கிறேன் என்று நினைப்பதும் தியானம் தானே? எப்போதும் அப்படி நினைவை நிறுத்துவது சாத்தியமா அப்படின்னு ஃபேஸ்புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற ஒரு கான்செப்டே எதுன்னு சொல்லி சொன்னா, ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான். அது வேற இது வேற. தியானத்தினாலேயும் சில லாபங்கள் இருக்கு, தியானத்தை விடுறதுனாலேயும் சில லாபங்கள் இருக்கு. நீங்க ஞானத்தையும் தியானத்தையும் லிங்க் பண்ண வேண்டாங்கிறது தான். நீங்க வந்து ஞானம்ங்கிறது நம்ம இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறது தான், நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒருவேளையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறத வந்துதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அதை நீங்கள் தியானம் பண்ணி அந்த முடிவுக்கு வர முடியாது.
அதனால இதை நீங்க தியானம்ங்கிறது நம்ம மனசு வந்து வடிவமைக்கிறது, வடிவமைக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் கிடைக்கலாம். அந்த அனுபவங்களும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்க வச்சுக்கலாம், நாங்கள் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அனுபவங்களுக்காக தியானம் பண்ணணும்னா தியானம் பண்ணா தான் அனுபவங்களே கிடைக்கும். அதனால நீங்க அனுபவத்தை நோக்கி நீங்க போறவங்களுக்கு தியானத்தை வச்சுக்கிடலாம், ஞானத்தை நோக்கி போவேங்கிறவங்களுக்கு தியானம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிகினர்ஸுக்கு நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கும் தியானம் தான் வழி நடத்த முடியும். எடுத்த இடத்துல நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர முடியாது. ஒன்றும் பண்ண தேவையில்ல, சைக்கலாஜிக்கலாக நான் ஃப்ரீயாக இருந்தால் போதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே நம்ம தியானங்கள்லாம் போய் சில பழக்கங்கள் இருந்ததுன்னா தான் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த தியானம் அந்த ஞானத்துக்கே வர முடியும். ஒன்றும் வேண்டியதில் எல்லாத்தையும் விட்டால் போதுங்கிற மாதிரி. ஏன்னா தியானங்கிறதே அடையிறது, ஞானங்கிறது விடுறது, விடுறது அடையிறதுங்கிறது எதிர் எதிர்த்துவமாக தான் இருக்குது. அது மாதிரில அது வேற ரூட்டு, இது வேற ரூட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தியானம் நல்லா இருக்குங்கன்னா பண்ணலாம், அது ஒரு எல்லாமே பண்ணி பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வரலாம். அது வேற ரூட்டு, வேற ரூட்டுங்கிற மட்டும் புரிஞ்சுக்கலாம். விஜய் சத்யா ஐயா உங்களுடைய கேள்வி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கூடவே நாங்கள் வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபேஸ்புக் ஃப்ளோவில், அதை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இங்கே மிஷனுடைய ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் ஐயாட்ட எப்படி பேசலாம், டெய்லி ப்ரோக்ராம் எப்படி எங்கிற ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே மனோகரன் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சியிலேருந்து, அன்மியூட் பண்ணுறேன். மனோகரன் நீங்கள் பேசலாம். எஸ் மனோகரன் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. புறத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஒரு கைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா அந்த வேலையை வந்து ஒரு ஃபிளா இல்லாம நடக்கிறதுக்கு அப்படிங்கிற இது வந்து புரியுதுங்கய்யா. நான் என்னோட புற காரியங்களை பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அதன் மேல வந்து ஒரு அந்த அதோட விளைவை வந்து நான் வந்து எதிர்பார்க்காம ஒரு ரிலாக்ஸா பண்றது, அது விளைவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்துல இறங்கல, அந்த காரியத்தை பத்தியான ஒரு முழு அந்த ஒரு ஒரு முழுமையா என்ன என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல இருக்க நடக்கிற சின்ன விஷயம் எடுத்து பண்ணாலும் சரி, அது மேல வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு இது இருக்கு. அது கம்ப்ளீட் பண்ண ஒரு மன திருப்தியாகவும் இருக்கலாம், இல்ல கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு ஸ்மூத்தா போற மாதிரி இருக்குங்கய்யா. இந்த டைம்குள்ள முடிக்கணும், இந்த போகணும் கிளம்பணும், இல்லைனா இது இதுக்குள்ள வந்து இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அழுத்தையில் என்ன ஆகுதுன்னா, எப்பயுமே வந்து அந்த அந்த வேலையை பற்றியான ஒரு முழு இதுவே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி போகுதுன்னா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணல, ஃபியூச்சரை நோக்கியே அந்த தாட்டு போயிட்டே இருக்கு. இது ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு அடுத்த இது பண்ணணும், அடுத்தது அது பண்ணணும், அடுத்தது அது பண்ணணும்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயங்களோ இல்லை நடந்துகிட்டு இருக்கிறதோட ஒரு ஒரு கம்ப்ளீட் இதுவோ வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து புறத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா ஒரு பதட்டம் தான் வருது. இந்த மாதிரி நான் இப்பவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான். இப்போ ஒருவேளை நம்ம புரிதலுக்கு இல்லாமல் இருக்கையில இருக்குமோ, நம்ம புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இது மாறுமோன்னு எதிர்பார்க்கக்கூடாது. பட் இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலையும் அந்த ஒரு ஆக்ஷன் தான் உள்ள இருந்து வருது. ஜென்ரலாகவே வந்து இந்த தாட் எல்லாமே வந்து எய்தர் பாஸ்டாக இருக்கும் இல்லைனா வந்து ஃபியூச்சராக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பட் கான்ட்ரிபியூஷன் டு ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாஸ்ட் வந்து நினச்சி புலம்புறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஃபியூச்சர் வந்து அப்படியே மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாதிரி இருக்குது. நான் இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து நான் நிலகாலத்தில் எப்படி இருக்கிறதுன்னு கேட்கறது இல்லை ஐயா. பட் இந்த மாதிரியா புறக்காரியத்தில் இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸாக நான் ஃபீல் பண்ணாத டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதுவும் இயற்கை தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், பட் என்னோட புரட்சியல் இன்னும் எஃபெக்டிவா பண்றதுக்கு நான் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. அதாவது முதல்ல வந்து நம்ம அந்த ஒரு வேலைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த வேலையில நீங்க ஈடுபடுவீங்க. இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைகள் கூட போயிடுவோம், அதை அவாய்ட் பண்ற ஒரு நிலைமை கூட ஏற்பட்டுரும். அதனால முதல்ல அது முக்கியம்ங்கிறது தேர்ந்தெடுத்தா தான் அந்த வேலையை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த செலக்ட் பண்ற வரைக்கும் தான் அது நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு வந்துச்சுன்னா பார்ட்டிசிபேஷன் தான், பார்ட்டிசிபேஷன்னா நீங்களும் அந்த வேலையுமே ஒன்றா ஆயிடணும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது கூட அதுக்கு டிவியேஷன் மாதிரி ஆயிடுறது தான். அதனால அதுக்கப்புறம் ஒரு தியானம் மாதிரி நீங்கள் செய்கிற வேலையே தியானமாக செய்கிறதுங்கும் போது அப்போ உங்களுடைய எனர்ஜி அதுக்கு ஃப்ளோ ஆகும், அதனுடைய எனர்ஜி உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அப்படி அந்த மாதிரி ஒரு 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 ரெண்டு ஒரு மியூச்சுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். அப்போ அந்த ஒரு ரிலேட்டடாக நீங்களே இந்த ஒர்க்கோட ரிலேட்டட் ஆயிடுவீங்க. அப்படியே அந்த மாதிரி நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது நீங்களே அந்த வேலையாக மாறும் பொழுது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக செய்யறதுக்குள்ள ஸ்கோப் வந்துடும்.
ஒரு விஷயத்திலயும் நானா வந்து ஒரு முழுமையா எடுத்துக்கிறேன். அதையுமே கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி நல்ல மாதிரி தியானமா பண்ணினீங்க, ஈடுபாடோட பண்ணினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கூட கொடுக்கும். சரிங்க சரிங்க. ஐயா ஒரே ஒரு க்வெஸ்சன், இந்த நேத்து அந்த இதுல வந்து இறைவன் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இறைவன் அப்படின்னு இப்ப நம்ம கோவில இல்லைன்னா வீட்டுல பூஜை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதுல நம்ம இதுல வந்து அந்த மனம் ஆப்ரேட் ஆகுறதே இந்த இயற்கையில இருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்றோம். அந்த இறைவன் கொடுக்குற ஒரு இதுதான்றது சொல்றோம். அப்படிங்கிறது அடியாளத்துல எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது. வேற ஃபார்ம்ஸ் வந்து வேற வேற இருக்கு, ஒரு மனிதரா இருக்கு, ஒரு மரமா இருக்கு, ஒரு இதா இருக்கு அப்படி இருந்தாலும் அடியாளத்துல நம்ம எல்லாருமே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்ம சாஸ்திரத்துல எழுதி இருக்கு. பட் அது நீங்க திரும்பவும் வந்து கண்டுபிடிப்பா சொல்லல, நம்ம சாஸ்திரத்துல இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இறைவன் அப்படின்னு இந்த வெளியில சில நம்பிக்கைகள்லாம் வந்து இந்த கடவுள் இந்த கடவுள்னு அப்படின்னு வச்சுக்கிட்டு போறதுக்கு பதில எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது அது ஒரு கடவுள்னு கூட எடுத்து நம்ம வந்து ஒரு ஏன்னா அது புத்திங்கிறது வேற, அறிவுங்கிறது வேற, மனத்தோட மூலம்ங்கிறது வேற, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா எல்லாமே வந்து அந்த ஒரு சக்தியை நினைச்சுக்கிறேன் அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு உதவும் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கிட்டானே இப்ப நம்ம கான்செப்ட் இப்படி நீங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மூல சக்தி தானே உங்களுக்குள்ள இருந்து செயல்படுது. மூல சக்தி உங்களுக்குள்ள இருந்து செயல்படும் பொழுது ஒவ்வொரு கணந்தோடும் இந்த மூல சக்தி நீங்களா செயல்படுறீங்க பாத்தீங்களா? சக்தி தான் நீங்களா இருந்து செயல்படுறீங்க. நீங்க உங்களோட மனதா வந்து நீங்க தான் செயல்படுறீங்க. அவங்களோட உடல அம்சமாவும் அந்த மூல சக்தி தான் செயல்படும் பொழுது அப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபுளோ கிடைக்குது இல்லையா? அந்த ஃப்ரீ ஃபுளோல கிடைக்கிற அளவுக்கு நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா அது சரியானது. இல்ல நமக்கு வந்து வேற சில இதுகள் காரணமா நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், இந்த பிரச்சனையில தீர்க்கறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ சில சக்திகளை நம்புறதுன்னு சொல்லும் பொழுது அப்போ அப்படி அந்த மாதிரி ஒரு உருவப்படுத்தீங்கன்னு கொஞ்சம் உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதை நம்மளை காப்பாற்றணும் போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்லாம் நமக்கு குறையும். அந்த மாதிரி இதுகளுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்கு. நம்ம வழிபாடு முறைகள்ல எல்லா வகையான அமல் முறைக்கும் ஸ்கோப் இருக்கு. உங்களுக்கு எது வருது இப்ப நம்ம நேச்சுரலா நம்ம செயல்படுறதுக்கு அந்த இறைவனே உங்களுக்குள்ள இருந்து செயல்படுற மாதிரி நீங்க எடுத்து நீங்களே இறைவனாக இருந்து செயல்படுற மாதிரி செயல்பட்டாலே அது ஓகே தான். இல்ல அது செப்பரேட்டா நீங்க பிரிச்சு வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினைச்சாலும் ஓகே. அத்வைதம் அத்வைதம் துவைதம் சொல்றீங்க. அத்வைதத்தை வந்து நான் வந்து ரியலா யூஸ் பண்ணிக்கணும். துவைதம்ங்கறத மேபி நான் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ரொம்ப ஒரு இந்த நேரத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 அற்புதம் ஐயா, அற்புதம் ஐயா. நன்றிங்க, நன்றி. தேங்க் யூ மனோகரன். நான் மீட் பண்றேன். அக்யூலர் குமார், ஐ திங்க் அவங்க காட்பாடியில இருந்து பேசுறாங்க நினைக்கிறேன். மீட் பண்றேன் குமார், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா மாலை வணக்கம். ஐயா இப்போ நம்ம ஞான புரிதல் ஏற்பட்டு எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ஆனா எல்லாரும் வந்து எப்படின்னாக்கா இப்போ இப்ப நம்ம நம்ம இப்ப ஞான புரிதல் ஏற்பட்டவங்களுக்கும் மத்தவங்களுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மத்தவங்க எல்லாம் என்னன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயங்கரமா புல் இருக்கிறாங்க. நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நிறைய அதிசயப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே அது அதிசயப்பட வேண்டிய விஷயமா இல்ல அதிசயப்படக்கூடாத விஷயமான்னு தெரியல. என்னால அந்த மாதிரி அந்த எதையுமே நம்ம வந்து ரொம்ப அதிசயமா பாக்குறது ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே கூட ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதிருப்பீங்க. அது சூரியன் வர நேரத்துல சந்திரன் வந்தானா, சந்திரன் வந்த நேரத்துல சூரியன் வந்தான், எல்லாம் ஒண்ணு ஒரே மாதிரிதான் இருக்குதுன்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ரொம்ப நம்ம எக்ஸைட்டடா ஆகிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள எதுவும் வர மாட்டேங்குது. பெரிய பெரிய ஆசைகளும் எதுவும் மனசுக்குள்ள வந்து ஏன்னா ஆசை இருந்தாதான் வெளியில டிரைவே நடக்கணும். இப்ப நீங்க ஒரு ஒருத்தருக்கு நீ ஆன்சர் பண்ணீங்க, ஒரு ஆசை வரணும் அப்பதான் ஒரு வெளியில வந்து புற உலகத்துல ஒரு டிரைவ் வரணும்னு சொல்லிட்டு. ஆனா ஞானம்னாலே புத்தர் என்ன சொல்லிக்கிறாங்க நம்ம அவர் புத்தர் என்ன கண்டுபிடிச்சாரு இந்த மனசுக்குள்ளார ஒரு ஆசையே இல்லாத ஒரு மனசைதான் அவர் கண்டுபிடிச்சாது. அதனாலதான் அவர் அந்த ஆசை வெளியில வந்து சொல்லும் போது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி சொன்னார். ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள மனசுக்குள்ள இருந்து எதுவும் புதுசா ஆசைகளே வரமாட்டேங்குது. சரியா அது தானே இப்படிதானே இருக்க போகுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசே வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒண்ணுன்னு சொல்லி எது மேலேயும் ஆசைப்படுறதுக்காக ஆசையும் வரமாட்டேங்குது. எதை கண்டு புல்லரிக்கிற மாதிரியும் ஒரு வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுதான் இதுதான் ஞானத்தோட நிலையா?
இது இப்படிதான் இருக்குமா, ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கிற மத்தவங்க எல்லாம் நம்மளை பார்க்கும்போது இவர் என்ன வந்து ஒரு எதை மேலயும் வந்து ஒரு ஒரு ஆர்வம் இல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அழிக்கிற மாதிரி தான் இருக்குது. மத்தவங்க எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு புல் அடிக்கிறது, சின்ன சின்ன இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமா செயல்பட்டுறாங்க. அந்த ஆர்வம் இந்த எல்லாமே இது பண்ணதுனால நம்மளுக்கு அந்த க்ளோஸ் பண்ணதுனால அந்த ஆர்வம் எல்லாம் வரமாட்டேங்குது, அந்த ஆசை ரொம்ப ஆசையும் வரமாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், நல்ல ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், நல்ல ஒரு பெரிய கார் வாங்கணும், என்னென்னமோ பெரிய பெரிய ஆசையெல்லாம் வச்சிருக்கிறதுல கூட எல்லாமே காணாம போய் இருக்கிறதே போதும்பா, எதுக்குப்பா என்னப்பா பண்ண போற நீ, அதுக்கு மேல என்ன பண்ண போற அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலை வந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான சொரூபமானு மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது மனதே வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாட்டிக்கா ஏதாவது நின்னதுன்னு சொல்லி சொன்னா அது எதையாவது ஒரு வகையான ஒரு ஒரு டிமாண்டே இது ஒன்று வச்சுக்கிட்டு அது சம்பந்தமா செயல்பட ஆரம்பிக்கும். வந்து ஒரு ஃப்ளோயிங் நேச்சர்ல இருக்கிறதுனால எது இருந்தாலும் அந்த மூவிங் மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த மூவிங் ஸ்டோன் கெயின் நோ மாஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு கல்லு கூட அது அப்படியே இருந்ததுன்னா வெயிட்டா இருக்கும், அது மூவிங்ல அது வந்து வெயிட்லெஸ்ஸா போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு காரோ பஸ்ஸோ ஓடிச்சிருந்தோம்னா நின்று நிக்கிற கார் வந்து வெயிட்டா இருக்கும், அது மூவிங்ல அது வந்து அதனோட வெயிட் லாஸ் ஆயிடும். அதே மாதிரி என்னதுன்னா நாம மனசே வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும் பொழுது அது வெயிட்லெஸ்ஸாக மாறிடுது. இது வந்து நம்முடைய இயற்கையான தன்மை. அது இப்போ அந்த நிலையில இருந்துட்டு நம்ம செயல்பட வேண்டியதெல்லாம் செயல்படணும். இப்போ நாமளுமே என்னன்னு சொன்னா புறத்துல நாம வந்து ஒரு இது டிசைன் பண்ணிக்கணும், நாம இப்படித்தான் இருக்கணும்ங்கிற மாதிரி சில ஸ்ட்ராட்டிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு சம்மந்தமா நம்ம செயலா ஒரு நினைச்சுக்கிடலாம். நமக்கு புறத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஒரு எண்ட் பாயிண்டே இல்லைன்னு சொன்னா நம்ம செயல்படுறதுக்கு ஸ்கோப் இல்லாம போயிடும். அப்ப இது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் புறம் சம்மந்தப்பட்டது. இப்போ புறம் சம்மந்தப்பட்டதுல நீங்க சில எண்ட் பாயிண்ட்ஸ்ல வச்சுக்கிடலாம், வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அது சம்பந்தமா நீங்க உழைக்க முடியும். அப்போ அந்த உழைக்கிறதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் வேணும். சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு எண்ட் பாயிண்டே கிடையாது, நீங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்க அந்த ஃப்ளோயிங்ல விட்டுட்டா போதும். அப்போ நம்ம சைக்கலாஜிக்கல் பிசிக்கல்ங்கிற ஆஸ்பெக்ட் நீங்க இது பண்ணீங்கன்னா பிசிக்கல்ல நீங்க பண்ணும் பொழுது பிசிக்கல்ல சில ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் பொழுது அதை நோக்கிய முயற்சிகள் வரணும்னு சொன்னா அதுக்கு சில உங்களுக்கு சில தூண்டுதல் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அந்த தூண்டுதல்கள் உங்களுக்கு நேரடியாவே வரும். அது அப்போ அது வந்து அந்த செயலை நிறைவேற்றுறதுக்காக நமக்கு தூண்டுதலா இருக்கும். மற்றபடி நம்ம அகத்தளவுல நம்மளை மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்லி நமக்கு எந்த தூண்டுதலும் வேண்டியதில்லை. ஏதாவது வந்தனாலும் வந்ததெல்லாம் அப்படியே ஃப்ளோவில் விட்டாலே போதும். அதனால அந்த புறத்துக்கான ஒரு அம்சமா சில இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம், அகத்துக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அகத்துல நீங்க எப்பவுமோ ஓகே தான்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நல்ல விளக்கம், நல்லா பார்த்துக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. ஓகே, நன்றி குமார், உங்களை மீட் பண்றேன். ஐயா அங்க பேஸ்புக்ல க்வெஸ்சன் வந்திருக்கியா, நான் அங்க ப்ரொஜெக்ட் பண்றேன். அங்க மூணு கேள்வி இருக்கு, நான் வந்து ஒன் பை ஒன், அதாவது கலர்லயே கேள்வி மாறுங்க. மேல இருக்கிற கேள்வி, ஆ மோகன் ராஜ் அங்க கேட்டிருக்கு, விபாசன தியானம் புறச்செயல்களில் கவனத்தை முழுமையாக செலுத்திட உதவும் என்கிறார்கள், அதை பற்றி விளக்குகள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கு. இது பேஸ்புக்ல இருந்து வந்த கேள்வி. விபாசன தியானம் தான் இல்லை, எல்லா தியானமுமே வந்து உங்க மனசை வந்து கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி செய்யற செயலோட இணையறதுக்கு அது வழி கொடுக்கும். அதனால எல்லா தியானத்தையுமே எந்த தியானத்தை பழகினாலுமே அது ஒண்ணு நீங்க செயல்படுறதுக்கு செயலுக்கு அது உதவி பண்ணத்தான் செய்யும். ஆனா என்ன சொன்னா இந்த தியானம் வந்து உங்களை வேற எங்கேயும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, அதை மட்டும் பாத்துக்கணும். இப்படி செயலையும் விட்டுட்டு நீங்க வேற எங்கேயோ தசைக்கு போயிடக்கூடாது. அதனால நீங்க அது செயலுக்கு உதவி பண்ணத்தான் செய்யும். நீங்க ஒரு தியானம் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த தியானத்தோட கட்டு பிறகு வந்து நீங்க செயலையே தியானமா பண்ணணும். நான் தியானம் வேற செயல் வேறன்னு பிரிக்கக்கூடாது. முதல்ல நீங்க தியானம்னா என்னன்னு கற்றுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு தியானத்தை பழகலாம். அப்புறம் அதுக்கு பிறகு செயலையே தியானமா செய்யறது எப்படிங்கிற ஒரு அடுத்த ரெண்டாவது கட்டத்துக்கு வரணும். வந்துட்டுன்னா கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. அவர் கேள்வி என்னன்னா, மந்திரம் தந்திரம் உண்மையா ஐயா, செய்வினை என்பது உண்மையா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுவும் ஃபேஸ்புக்ல இருந்து வந்த கேள்வி. மந்திரம் தந்திரம் உண்மையா ஐயா, செய்வினை என்பது உண்மையா ஐயான்னு கேட்டிருக்கேன். இல்ல, அது ஒரு தனியான ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுல எனக்கு அதிகமான அனுபவங்கள் கிடையாது. ஆனா அதுல நிறைய இதுகள்லாம், ஏன்னா ஒவ்வொன்றுலயுமே ஏதோ சில இதுகள்லாம் இருக்குது, இல்லாம அதை சொல்ல மாட்டாங்க.
அது சில மனோசக்தின்னு சொல்றாங்க இல்லையா, மனோசக்தியிலையுமே அது ஒரு சயின்ஸா கூட நம்ம சில இதுகள் எல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி அதுல ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு பிரான்ச் அது. அதனால எல்லாத்துலயுமே ஏதோ உண்மை இருக்கு, உண்மை இல்லாம அதெல்லாம் வெளியே வராது. உண்மை இருக்கு, பட் இருந்தாலும் நமக்கு அதுல அனுபவம் இல்லை. அதுல அனுபவம் இல்லாமட்டு இப்ப கேட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த ஃபீல்டை விட்டுட்டா நல்லது, அது நமக்கு அந்த ஃபீல்டே வேண்டாம். நம்ம ப்ராக்டிக்கலா என்ன இதுல போறோமோ அந்த ஃபீல்டில், ஏன்னா நம்ம நீங்க அங்க போய் திரும்ப முடியாத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு நிறைய அங்க சஃபர் ஆயிடக்கூடாது. அதனால அந்த அதுல உண்மை இல்ல, உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு தேட விட்டு போய் அதுவும் அங்கேயும் நீங்க உங்களை லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வெளியே வர முடியாது. அதனால நம்ம முதல்ல அங்க போகாமலே இருக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கு இப்ப இது வரைக்கும் அங்க போகணுங்கிற தேவை ஏற்படல. அதனால நீங்களும் அந்த தேவையில்லாமலே கூட இருந்துடலாம். நம்ம நமக்கு இப்ப என்ன யதார்த்தமா என்ன இருக்கோ, ப்ராக்டிக்கலா என்ன இருக்கோ, இதுவே நமக்கு மோர் தான் என்னங்கிற மாதிரி இருக்கு. அதனால இங்க உள்ளதையே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேலைப்பு உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மிஷனுடைய மோர் கான்டாக்ட் கிடைக்கும். ஐயா ஐயாவுடைய கொஸ்டின்களை எப்படி கேட்கறது, ரெகுலரா ப்ரோக்ராம் நடக்குது, புக்ஸ் எங்கே கிடைக்குது, புக்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது, ஃபுல் டீடைல் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல கேட்டிருக்கேங்க, வினித் நாயக் அவர் ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் ஆன் சாட்டர்டே இட் பி ஐதர் அட் 7 o'clock ஆர் 8 o'clock. ஓகே, we have given the number, phone number there above, you can have a contact there. You can get the books, audios, etc. free from mission. That will be very useful, that will be interesting also. Only every Saturday, Saturday. Yeah, every Saturday. வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? டைம் க்ளோஸ் ஆயிட்டு வருது, குயிக்கா வந்தீங்கன்னா ஐயா ஆன்சர் பண்ணுவாங்க. அகட் ரெகுலேஷன் நைஜீரியா ஆபீஸர் வந்து பண்றீங்களா? அகட் வாங்க வாங்க ரெகுலேஷன். ஐயா நல்லமா இருக்கீங்களா? ஐயா நான் நல்லா இருக்கேன். ஐயா இது அந்த ஞானேந்திர அம்சம் கர்மேந்திர அம்சத்தை கேட்டிருந்தேன், நீங்க பேசினது கூட கேட்டுட்டு கொஞ்சம் கேட்க முடிஞ்சது ஒர்க் பிஸில இருந்தேன். எதுக்கா ஹலோ சொல்லுங்க. எதுக்காக இதை கேட்கறேன் அப்படின்னாக்க, கேட்டேன் அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த நம்மளுடைய ஞானேந்திர அம்சம் எல்லாமே இது அன்றாட வாழ்க்கையில ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்காக பயன்படுறதா ஒரு உணர்றதுனாலதான் அந்த கேள்வி கேட்டேன் ஐயா கிட்ட. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கர்மேந்திர ஞானேந்திர அம்சத்துல வந்து நம்ம நம்மளுடைய இந்த கர்மேந்திர அம்சம் வந்து இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நான் தான் காரணமாயா? ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது எனக்கு ஞானேந்திர அம்சத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ உடனடியா என்ன பண்ற, உடனடியா ஒரு ரியாக்ஷன் கவுண்டர் ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ அதை வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இந்த கர்மேந்திர அம்சத்தை பயன்படுத்துறது நானா தானே, நான் தானே பயன்படுத்துறேன். இருந்தாலும் பயன்படுத்துறேங்கிறது எல்லாம் தெளிவா தெரியுதுங்க ஐயா. இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி ஒரு இம்மிடியட்டா வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா, அதாவது நான் எடுக்கிறதுக்கு கையில எடுத்து பண்றேன், நான் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரியாமலே அன்கான்சியஸாவும் ஒரு சில சமயத்துல நடந்துருது. இதுக்கு இதுக்கு என்னங்க காரணம்? இல்லாதான் சில நேரங்கள்ல, ஏன்னா நமக்கு வந்து அப்படியே பழகி பழகினதுனால ஒரு ஸ்பான்டேனியஸாவே சில இதுலாம் எழுந்துருது. அதாவது ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் சொல்றோம். பிறகுதான் நமக்கு வந்து செஞ்சதுக்கு பிறகுதான் உதாரணமா ஒருத்தர் ஏதோ பண்ணும்போது நம்ம உடனே கோவப்பட்டுறோம். கோவப்பட்ட பிறகுதான் கோவப்பட்டாங்கிறதே தெரியும். இப்ப இதெல்லாம் அப்படி பழக்கத்தினால அப்படி வந்துடுறது. பிறகு நம்ம கொஞ்சம் நிதானமாயிடும். அதே மாதிரி ரெண்டாவது தடவை வரும்போது நமக்கு கொஞ்சம் நிதானமாயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவப்பட்டோம், நம்ம அறியாமல் கோவப்பட்டோங்கிற உணர்வு எச்சரிக்கை உணர்வு நமக்குள்ள இன்ஸ்டால் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்க. ஏன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்காக உள்ளதுனாலதான் ஐயா கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க ஐயா. புரிதலாம் நல்லா தெளிவா இருக்குது ஞானேந்திர அம்சம் கர்மேந்திரன் எல்லாம் படிச்சதுல. பட் இதெல்லாம் இந்த ஐயா சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த சமயத்துல அந்த மாதிரி நடக்கு, ஏன் அப்படி நடந்துருது நமக்கு அப்படிங்கறது ஒரு அதுதான் ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பழக்கத்துல இருக்கிறதுனால நடந்துருது அப்படின்ட்டு. அந்த வர்ற சமயத்துல, அதாவது அந்த எடுத்து நான் ரியாக்ட் பண்ற சமயத்துல நான் அலர்ட்டா இருக்க முடியாதுங்களா?
செல்வம் ராஜி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தெரு ஓரங்களில் இருக்கும் பல ஞானிகளை பார்த்துள்ளே அவர்கள் மனம் மனமற்ற நிலையிலே இருக்கிறார்கள், அவர்கள் உடல் இங்கு இருக்கிறது என உணர்வும் இல்லை, அவர்கள் சுத்த மௌனம் ஆகி விடுகிறார்கள். ஐயா தெரியுதா? ஒன்னும் தெரியல. ஆகா இல்லையா? ப்ரொஜெக்ட் பண்றேன், ப்ரொஜெக்ட் பண்றேன். இன்னொரு படிக்கிறேன். செல்வம் ராஜிங்கிறவங்க கேக்குறாங்க, தெருவோரங்களில் இருக்கும் பல ஞானிகளை பார்த்துள்ளேன், அவர்கள் மனம் மன அற்ற நிலைகளில் இருக்கிறார்கள், அவர்களின் உடல் இங்கு இருக்கிறது என உணர்வும் இல்லை, அவர்கள் சுத்தம் மௌனமாகி விடுகிறார்கள். ஆனால் உங்களை போன்ற ஞானிகள் மனமற்ற நிலைக்கு போன பிறகு, சுத்தம் மௌனமான பிறகு எப்படி இந்த மனதை கையில் எடுத்து பேசுகிறீர்களோ? நன்றி பகவத் பகவானே. இப்ப அதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஞானத்துப்படி அது ஞானத்தா ஞானங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்க்கறது இல்லை. இப்ப அவங்க எல்லாம் சில சக்தி நிலைகள் உள்ளவங்க, அதெல்லாம் இந்த யோகிகளோட சம்பந்தப்பட்டவங்க. யோகங்கிற சொன்னா மனதை வந்து ஏதோ ஒரு வகையில வடிவமைச்சுக்கிறாங்க. அதுலாம் அது ஏதோ ஒண்ணு பண்ணின பயிற்சினால அதுவே வடிவமைத்துக்கு வந்துருது. அது அதனால அதெல்லாம் ஒரு வேற ஒரு ஸ்டேட், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது இப்ப நாம என்னன்னு சொன்னா மனதை ஃப்ரீயா விடுறதுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சொல்லும்போது இப்ப இது லிபரேஷனுங்கிற ஆஸ்பெக்ட்ல வருது. ஞானமும் லிபரேஷனும் ஞானமும் விடுதலைங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம வரோம். அதனால இந்த நிலையில இருக்கிறவங்க வந்து எப்பவுமே மனதை பயன்படுத்திக்கலாம், மனதை பயன்படுத்தி செயல்பட்டுக்கலாம். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுங்கிற மாதிரி வருதுதான். அவங்க ஏதோ ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுறாங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு அப்படிதான் பிஹேவ் பண்ணும். அதனால அது ஒரு ஸ்டேட்டு. இப்ப நம்ம சொல்றது வந்து இது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. இது அதனால இது எல்லாருமே இதை நீங்களும் இது இந்த நிலைக்கு வந்துடலாம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நிலை வந்து சிலவங்களுக்கு அது பிரம்மாண்டமா தெரியும், அந்த நிலைக்கு நம்ம கூட போகலாமான்னு முயற்சி பண்ணுவாங்க. சிலவங்க அந்த நிலையை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப நம்ம சொல்றது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒரு ஆரோக்கியமான எல்லாருமே அடைய வேண்டிய ஒரு ஒரு சரியான நிலைங்கிறதுனால இதை நம்ம எல்லாருக்குமே இது வேற ஒரு பாணியில நம்ம சொல்றோம். இது வந்து ஞானம் விடுதலைங்கிற ஆஸ்பெக்ட் வருது. அது வந்து ஒரு யோக நிலைங்கிற மாதிரி வரும். ஓகே ஐயா, ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து காஸ்மின் போப்பா இஸ் ஃப்ரம் ரொமானியா, பி பிளஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க ரொமானியால இருந்து. அங்கிருந்து இன்னொரு ஃபேஸ்புக்ல இருந்து ஐ திங்க் நிறைய பேர் பாக்குறாங்க நினைக்கிறேன், ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதை கொஞ்சம் ரைஸ் பண்றாங்க. அது கீழே கலர் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? அது சங்கர நாராயணன் அவங்க கேக்குறாங்க, தியானம் பல பிரிவுகள் உள்ளன, பல வழிமுறைகள் உள்ளன, எது சிறந்தது, எப்படி தெரிந்து கொள்வது ஐயா? அது நீங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க பார்த்து இது பண்ணிக்க வேண்டியது. நிறைய இதுன்னு சொன்னா உங்களுக்கு எது உதவுன்றதா இருக்கோ அதை நீங்க பின்பற்றிக்கிடுங்க. ஏன்னா தியானங்கிறதெல்லாம் கூட ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்குமாக தான் நாம கொடுக்குறோம். இப்போ நாங்களே ஒரு மூணு வகையான தியானத்தை கொடுக்குறோம். தியானங்கிற புக்கில் நீங்க அதை இது பண்ணி நம்ம நெட்ல கூட நீங்க இது பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். தியானங்கிறதுல போட்டுருக்குறோம். தமிழில் தான் இருக்கு அந்த புக்கு, இங்கிலீஷில் வரல. பண்ணிக்கிடலாம். அது உங்களுக்கு உகந்ததை நீங்க பண்ணுங்க. ரெண்டாவது அதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தான், அது ஒரு முக்கியமானது இல்லை. பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு வகையில் உங்களை ஷேப் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஞானம் லிபரேஷனாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது லைஃப் லாங்காக உங்களுக்கு நல்லா இருக்கும். நன்றியா. இங்கே முனுசாமி வெயிட் பண்ணுறாங்க. முனுசாமி உங்களை உங்களை அட்மிட் பண்ணுறேன். முனுசாமி நீங்கள் பேசலாம். இந்த ஒன்றை மட்டும் பேசி முடிச்சிருவோம். ஓகே ஓகே, இதெல்லாம் லாஸ்ட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போர் அடிக்குது, ஒரு ஒரு வெறுப்பு தெரியுது, இனிமேல செய்ய வேண்டாம். இதே மாதிரி ஒரு பிடிச்ச செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்,
செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு வெறுப்பு தெரியுதுங்க. இதுக்கு மேல அது மேல இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இத மாதிரி தோன்றதெல்லாம் எங்க இருந்து தோணுதுங்க ஐயா? இல்ல அது அது இயற்கை தானே. அது எதுவுமே வந்து நீங்க ரிப்பீட்டடாவே பண்ண பண்ண அது ஏதோ வரைக்கும் போர் அடிக்கிறதோ அது ஒரு சரியா இருக்காதுல்ல. அது செஞ்சதே திருப்பி செய்யறதுங்கிறது தான் போர் அடிக்கிறதுங்கிறதே செஞ்சதே திருப்பி செய்யறதும் ஒரு மனட்டமஸா இருக்கிறதுனாலே போர் அடிக்கிறதுங்கிறது தான் அர்த்தம். போர் அடிக்கிறதுங்கிறதே நீங்க திருப்பி திருப்பி எதோ ஒண்ணு செய்யறீங்க, இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சிருது. முதல்ல நீங்க எப்பவுமே அப்படித்தான், எதையுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப இன்வால்வ்டா இருப்பீங்க, அப்புறம் செகண்ட் டைம் பண்ணும்போது இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் குறையும், தேர்ட் டைம் பண்ணும்போது என்ன இன்வால்வ்மெண்ட் குறையும். அதான் அதனுடைய இயற்கையா தானே அது. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா அது தகுந்த மாதிரி நீங்க உங்க அணுகுமுறையை வச்சுக்கோங்க. அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அது மாதிரி நம்ம யோசிக்கும் போது வேலை நின்று போதுங்க ஐயா. ஒரு சில வேலைகள் சரி இப்ப முடியலையே வெறுப்பா இருக்கு அப்படின்னா வேலை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுது. அந்த டைம் வெறுப்பு இருக்கும் போது இல்ல, அதாவது நீங்க வெறுப்புங்கிறது வேற. அதே நேரத்துல உங்களுக்கு தேவைங்கும் போது சில வேலைகள் நீங்க செஞ்ச வேலையை கூட திருப்பி செய்ய வேண்டி இருக்கும். அது அது தேவைங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா பிறகு நீங்க அதுக்கப்புறம் நீங்க செய்யறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு பிறகு தியானத்தோட செய்யறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில நீங்க அதை ஒருங்கிணைஞ்சு மனம் டைவர்ஷன் ஆகாதபடி அந்த வேலையை செய்யறது, வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அது வந்து ஃப்ரீ ஆகுறதுங்கிற மாதிரி நீங்க அது ஒரு ஒர்க்கா எடுத்துக்கிடுங்க. ஐயா எனக்கு இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியானம் பண்ணவே பிடிக்க மாட்டேங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது சரியான இதுங்களா ஐயா? தோண மாட்டேங்க. தியானம்ங்கிறது தியானத்தை மட்டும் தனியா பண்ணாது, நீங்க செய்யற வேலையே தியானமா பண்ணிடுங்க. வேலை எப்படிங்க ஐயா? இப்ப ஒரு ஒரு அந்த வேலை செய்யறன்ற அந்த கவனத்தோட செய்யும் போது அந்த தியானம் தியானமா மாறுங்களா? ஆமா, நீங்க செய்யறத நீங்க முழு இன்வால்மெண்ட் டைவர்ஷன் இல்லாதபடி நீங்க உங்க டோட்டாலிட்டியோட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு தியானம் ஆயிடுது. ஏன்னா அது கண்டிப்பா நம்ம வேலைக்கு நம்ம எப்படியும் வேலையை முடிச்சாகணும்ங்களா? முடிச்சாகும்போது மனசு வந்து வேற எங்கேயோ இழுத்துதுன்னு சொன்னா இது ஒரு போராட்டமா இருக்கும். அப்படி மனசு வேற எங்கேயும் இழுக்காதபடி நீங்க அந்த செய்யற வேலையிலேயே முழு மனதோட நீங்க செயல்படும் பொழுது அது வேலையை செஞ்ச மாதிரியே ஆச்சு, தியானம் பண்ண மாதிரி ஆச்சு. வேற தியானம்ன்ட்டு தனியா ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ இப்ப நார்மலா நான் இருக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு எண்ணங்கள்ல இந்த தாட்ஸ் சொல்றோம்ல அதெல்லாம் வர மாட்டேங்குது ஐயா. வேலை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் ரீட் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஓடுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. நான் கண்டுக்காம இருக்கிறதுனால அதுல பெரிய இது டிஸ்டர்ப் இல்லை, ஆனா அது ஓடுற மாதிரி அந்த உணர்றேங்க ஐயா. இல்லை இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம், அது அது தாட்டு ஓடத்தான் செய்யணும், அதனால ஒன்றும் இல்லை. தாட்டை அரெஸ்ட் ஆகணுங்கிட்டலாம் கட்டாயம் இல்லை. இப்போ அதுக்காக நீங்கள் வேலை செய்யும் பொழுது தாட்டெல்லாம் அரெஸ்ட் ஆகி இருக்கணுங்கிட்டலாம் அர்த்தம் இல்லை. உங்களை வேற எங்கேயும் டைவெர்ட் ஆகாதபடி உங்க கவனத்தை திசை திருப்பாதபடி பார்த்துட்டா போதும். தாட்டு வரட்டும், வந்தனால உங்களை வேற எங்கேயே கூட்டிட்டு போயிடக்கூடாது. சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி முனுசாமி, உங்களை மீட் பண்றேன். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஆஃப் மீட்டிங் ரெக்கார்டிங்.